ஏழரை சனி. சனி ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல 2.5 ஆண்டுகள் ஆகின்றன. ஜென்ம ராசிக்கு முதல் ராசி, ஜென்ம ராசி சுயராசி, ஜென்ம ராசிக்கு பின் ராசி ஆகிய 3 ராசிகளிலும் சஞ்சரிப்பதே தான் 7.5 சனி என்கிறோம். 80 அல்லது 90 வயது வரை ஒருவருக்குள் ஆயுள் என்றால் 3 முறை அவர் விருந்தினராக தங்கிவிட்டு போவார். முதல் சுற்று மங்கு சனி, அடுத்த சுற்று பொங்கு சுனி, 3வது சுற்று அந்திம கால சனி மரண சனி. இவற்றுள் முதல் சுற்றுதான் மிகவும் மோசமானது. மங்கு என்பதற்கு மங்கி போகுதல் என்று பொருள். சிலர் பிறக்கும் போதே 7.5 சனியுடன் பிறப்பார்கள். குழந்தைகளின் ஜாதகம் 12 வயது வரை வேலை செய்யாது. அவர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்களின் ஜாதகப்படித்தான் பலன்கள். ஒரு குழந்தை அந்த வயதிற்குள் 7.5 சனியில் பிடியில் அகப்பட்டால் அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது. அதனுடைய அவதிகளை பெற்றோர்கள்தான் அனுபவிக்க நேரிடும். அதற்கு அடிக்கடி உடல்நலம் குன்றி பெற்றோர்களை அவதிப்பட வைக்கும். 12 வயதிற்கு மேல் சனி பிடித்தால் குழந்தையின் கவனம் சிதறும். சரியான கவனத்தை படிப்பில் செலுத்தாது. சிலருக்கு படிப்பு மற்றும் விந்தைக்குரிய கிரகமான புதன் ஜாதகத்தில் பலவீனமாக இருந்து அதனால் அவர்கள் தோல்வியுற நேரலாம். 7.5 சனியின் முதல் 2.5 வருடங்களை விரய சனி என்பார்கள். கோச்சாரப்படி சந்திர ராசிக்கு அது 12ஆம் இடம். விரய சனி காலத்தில் பணம் நஷ்டம், காரிய நஷ்டம், உடல் உபாதைகளால் தான் கணக்குகள் நஷ்டம் என்று நஷ்டமாகவே கழியும். அடுத்த 2.5 வருடங்கள் ஜென்ம சனி என்பார்கள். அதாவது ராசியை கடந்து செல்லும் காலம். அந்த காலகட்டங்களில் ஏகத்துக்கு மன போராட்டமாக இருக்கும், மன உளைச்சலாகவும் இருக்கும். அடுத்த 2.5 வருடங்கள் கழிவு சனி என்பார்கள். அந்த காலகட்டம் கடந்து போன 5 ஆண்டுகளை விட சற்று தொல்லைகள் குறைந்ததாக இருக்கும். பொங்கு சனி அதாவது 2வது சுற்றில் ஜாதகனை சனீஸ்வரன் கை தூக்கி விடுவான். பல கஷ்டமான அனுபவங்களை கொடுத்த பிறகுதான் தூக்கி உட்கார வைப்பான். 3வது சுற்று அந்திம காலம். ஜாதகனின் ஆயுள் முடியும் நேரம் என்றால் சனி ஆயுளை பாதிப்பது உண்டு. அதனால் கடைசி சுற்று சனி என்றால் எல்லோரும் பயம் கொள்வார்கள். ஆனால் அது எல்லோருக்கும் பொதுவானது அல்ல. ஒருவனின் ஆயுள் எப்போது முடியும், எந்த தசாபுத்தியில் அது வரும் என்பதை பொறுத்தே வேறுபடலாம். தசாபுத்தி என்பது என்ன என்பதை விளக்கமாக பார்ப்போம். 3 சுற்றுகளையும் கடந்து வாழ்ந்தவர்கள் வாழ்கின்றவர்கள் நிறைய உண்டு என்பதுதான் உண்மையாகும்.